பிரபல பிபிசி ஊடகத்தின் டெல்லி மும்பை அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் வருமான வரி ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். பிபிசி நிறுவனத்தின் வணிக செயல்பாடுகள் மற்றும் அதன் இந்திய பிரிவு தொடர்பான ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் பிபிசி நிதித்துறையில் கணக்கில் உள்ள சில ஆவணங்களை சரிபார்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பிபிசி நிறுவனத்தின் கணக்கு மற்றும் நிதித்துறை ஊழியர்களின் மொபைல் போன்கள், மடிக்கணினிகள், கணினிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அவர்கள் மின்னணு சாதனங்களின் காப்பு பிரதியை எடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களிடம் ஒப்படைப்பார்கள். பிபிசி நிறுவனத்தின் வணிக வளாகத்தில் மட்டுமே வருமான வரித்துறை ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் விளம்பரதாரர்கள் அல்லது இயக்குநர்களின் குடியிருப்புகள் மற்றும் பிற இடங்களில் இன்று ஆய்வு மேற்கொள்ளவில்லை. முன்னதாக பிரதமர் மோடி குறித்து பிபிசி நிறுவனம் கடந்த மாதம் வெளியிட்ட ஆவணப்படம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் வருமான வரித்துறையின் தற்போதைய ஆய்வு அரசியல் தளத்தில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. வருமான வரித்துறையின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் மத்தியில் ஆளும் பாஜக மீது கடும் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். பிபிசி நிறுவனத்தில் நடைபெறும் வருமான வரித்துறை சோதனை என்பது அறிவிக்கப்படாத அவசர நிலை என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மேலும் வருமான வரித்துறையின் சோதனை குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மைத்ரா ட்விட்டரில் பிபிசி டெல்லி அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவதாக தகவல், ஓ அப்படியா, எதிர்பார்க்கவே இல்லை என பகடி செய்யும் வகையில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த மாதம் சர்ச்சைக்குரிய பிபிசி ஆவணப்படத்தின் இணைப்புகளை பகிரும் பல யூடியூப் வீடியோக்கள் மற்றும் ட்விட்டர் இடுக்கைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 3 அன்று உச்சநீதிமன்றம் ஆவணப்படத்தை தடுக்கும் முடிவை எதிர்த்து தொடரப்பட்ட தனித்தனி மனுக்களுக்கு மத்திய அரசு மற்றும் பிறரிடமிருந்து பதில்களை கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.